அறிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நோ ஆயில் நோ பாயில், அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் நம்ம மிக மிக ஆரோக்கியமான சமையல் வந்து இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். இந்த ஆரோக்கியமான சமையல் தினந்தோறும் ஒரு நேரம் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து வெயிட் லாஸ் ஆகும், அதுக்கடுத்து நம்ம உடம்புல இருக்க ஹீட் வந்து கம்மியாகும், நம்மக்கிட்ட இருக்க மலச்சிக்கல் வந்து தீரும். இந்த மூணுமே இல்லைன்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு டைமும் சேவ் ஆகும், மணியும் சேவ் ஆகும். இந்த உணவு எப்படி சமைக்கிறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இன்றைக்கி நம்ம மூன்று விதமான இயற்கை உணவு நம்ம செய்ய போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இனிப்பு வகை செஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம பரங்கிக்காய் எடுத்திருக்கோம். இது வந்து பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க, சிகப்பு பூசணிக்காய்னு சொல்லலாம், அரசாணிக்காயின்னு சொல்லலாம், பம்ப்கின்னு சொல்லலாம். இந்த பரங்கிக்காயை நல்லா தோல் சீவிட்டு காயை நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம கேரட் துருவரில் துருவி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் கூட நம்ம தேங்காய் துருவல் எடுத்திருக்கோம். இந்த தேங்காய் துருவல் வந்துட்டு நம்ம திருவியில் திருவி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு கப், இது ஒரு கப், ரெண்டு ஒவ்வொரு கப் எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு இனிப்புக்காக வந்து நம்ம நாட்டு சக்கரை எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து சுவைக்காக நம்ம வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி போட்டு சேர்த்துக்கலாம். இந்த நாலும் சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு இனிப்பு சூப்பராக ரெடி ஆயிரும். வாங்க செய்யலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கோம். அதில் வந்துட்டு துருவி வச்சுருக்க பரங்கிக்காயை சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது எடுத்து வச்சுருக்க நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பரங்கிக்காய் ஏற்கனவே வந்து அது ஸ்வீட்டாக தான் இருக்கும். அது கூட வந்துட்டு நம்ம பச்சையாகவே நம்ம சாப்பிட்லாம். அது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை தேங்காய் இதெல்லாம் போடுவோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க வந்து சாப்பிட்லன்னு சொல்கிறவங்க கூட இனிப்பாக கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பரங்கிக்காய் சாப்பிட்றதுனால நம்ம வந்து சிறுநீரகம் நல்லா செயல்படும், இதய கோளாறு இருக்கவங்களும் இதை சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் வந்து இந்த பரங்கிக்காயில் இருக்குது. அதை நம்ம வந்து சமைக்காமல் இப்படி பச்சையாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட டக்குன்னு இதை வந்து ஈஸியாக 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து பரங்கிக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இனிப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது செஞ்சவுடனே நம்ம சாப்பிடலாம். நம்ம இப்போ வந்து செஞ்சு முடிச்சாச்சு, இப்போ சர்வ் பண்ணலாம். இது குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏற்கனவே பரங்கிக்காயிலும் இனிப்பு இருக்கும், அது கூட நம்ம வந்து நாட்டு சக்கரை தேங்காய் அது கூட முந்திரி சேர்த்துருக்கனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. இதை வந்து இப்போ நம்ம இப்படி சர்வ் பண்ணிவிட்டு இது உடனே வந்து நம்ம சர்வ் பண்ணிடுறோம். நம்ம சாப்பிடும்போது உடனே கலக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா தண்ணி விடும், அதனால் நம்ம உடனே கலந்து உடனே சாப்பிட்லாம். இப்போ நம்ம பரங்கிக்காய் அல்வா செஞ்சு முடித்தாச்சு. அடுத்த டிஷ் பார்த்திங்கன்னா கார அவுள். அதாவது அவுள் வந்து நம்ம தாளித்து சாப்பிட்ருப்போம், ஆனால் இப்போ வந்து அடுப்பு இல்லாமல் நம்ம தாளிக்காமல் அப்படியே செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை அவுள் வந்து கடையில் எல்லா பக்கமும் கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா லேஸ் அவுள் இருக்கும், கெட்டி அவுள் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கெட்டி அவுள் எடுத்துகிட்டு நம்ம 2 முறை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அவுள் நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு வைக்கும்போது லைட்டாக லேசாக தண்ணி இருக்கும்போது நல்லா ஊறிடும். அது கூட பார்த்திங்கன்னா நம்ம பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், நம்ம வந்து நார்மலாக வந்துட்டு பெருசாக போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும், அதனால் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம இயற்கை உணவில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துறதில்ல, ஆனாலும் வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் குடமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குடமிளகாய் அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது சிறிதளவு கருகப்பில் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளி. அடுத்தது இது கூட நம்ம தேவைக்கேற்ப இந்து உப்பு. அது கூட நம்ம சீரகத்தூள். இந்த இயற்கை உணவில் மெயினாக காரத்துக்கு எந்த மசாலாவும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பார்த்திங்கன்னா சீரகத்தூள், மிளகுத்தூள், இந்து உப்பு தான் மெயினாக சேர்த்துறோம். அதுக்காக நம்ம இப்போ சீரகத்தூள் சேர்த்துருக்கோம். காரத்துக்காக நம்ம வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்தியாச்சு, இதை மிக்ஸ் பண்ணால் போதும். இதிலே கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தேவைன்னா கொஞ்சமாக லெமன் புளிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 4-5 சொட்டு லெமன் புளிஞ்சிக்கலாம். இப்போ அடுத்தது இது கூட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அவள் எல்லாமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெய்லியுமே நம்ம வேக வச்ச அரிசி சாதமே நம்ம சேர்த்துறதுனால நிறைய பேர் சொல்கிறாங்க சுகர் வந்து அதனால தான் வருது அப்படின்ட்டு நிறைய சொல்கிறாங்க. என்னென்ன பலவிதமான நோய்களுக்கு அது காரணமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய அதாவது சமைக்காத உணவு வந்து நம்ம சாப்பிட்றதுனால ரொம்ப ரொம்ப நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். இன்றைக்கி வந்து நம்ம அவுளில் வந்து தாளிப்பு அவுள் வந்து கார அவுள் நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ வந்து கார அவுள் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நம்ம இப்படி செஞ்சவனையே நம்ம சாப்பிட கொடுத்துடலாம். இது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும், ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவுள் கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும், மீதியெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி உடனே நம்ம சாப்பிட கொடுக்கலாம். இது கூட மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ கார அவுள் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சுரக்காய் வச்சு ஒரு சாலட் பண்ணலாம். இந்த சுரக்காய் வந்துட்டு நம்ம பிஞ்சு சுரக்காயை நம்ம எடுத்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்பயுமே காய்கறி வாங்கிட்டு வந்தோடனே அதை வந்து உப்பு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் தோல் சீவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணணும். இப்படி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை சேர்த்துக்கலாம். சுரக்காய் வந்து கட் பண்ணோடனே சும்மாவே நம்ம அப்படியே சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்கும். அது கூட உப்பு மிளகுத்தூள்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாடி ஹீட்டை வந்து நம்ம குறைக்கும். அடுத்தது வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம், எவ்வளோ வேணுனாலும் நம்ம அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பச்சையாக நிலக்கடலை. இதுவே நம்ம வந்து காய வச்ச கடலையாக இருந்தால் அதை வந்து வறுக்காததாக வாங்கி ஒரு நைட்டில் வந்து ஊற வச்சுட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சோம்னாவே ஊற வச்ச கடலை கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அந்த கடலை. இப்போ நான் பச்சை கடலை கிடச்சதுன்னு அதை சேர்த்துருக்கேன். சிறிதளவு சீரகத்தூள், சிறிதளவு மிளகுத்தூள். காரத்துக்கு எப்பயுமே நம்ம மிளகுத்தூள் தான். இயற்கை உணவில் இந்துப்பு தான் நம்ம சேர்த்துறோம், அதனால் சிறிதளவு இந்துப்பு. அது கூட நம்ம சிறிதளவு எலுமிச்சை சாறு. நம்ம வந்து காய்கறி இந்த பச்சையாக சேர்த்ததுனால கொஞ்சம் லெமன் புளிஞ்சிட்டோம்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நம்ம துருவி எடுத்த தேங்காய். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை. இது உப்பு எல்லாம் போட்டிருக்கறனால ஊறும்போதே தண்ணி விட்டுரும். அதனால் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி உடனே நம்ம சாப்பிட்றலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சுரக்காய் சாலட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்றைக்கி பரங்கிக்காய் அல்வா, சுரக்காய் சாலட், கார அவுள் இந்த மூணுமே வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செய்ய முடியும். நம்ம அடுப்பு இல்லாமல் நினச்சோடனே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணோம்னா எல்லாமே ரெடி ஆயிரும். உடனே நம்ம சமைக்காமல் நம்ம சாப்பிட முடியும். இந்த டிஷ் சாப்பிட்றதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இயற்கை உணவு இன்னும் நம்ம வீடியோக்களில் பார்த்திங்கன்னா நிறைய இயற்கை உணவு நம்ம செய்யலான் இருக்கோம். அதை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.